ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓட்டிங் அனாலிசிஸில் யார் யாரெல்லாம் வந்து கிரிட்டுன்னு முன்னாடி போனா இல்லை அப்படியே ட்ராப் டவுன் ஆகி பின்னாடி வரா அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழு தொகுப்பாக நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே அசீம் அப்படிங்கிறவர் தான் வந்து ஆட்டி படைக்கிறாரு. ஸோ காலையிலே 230,000 வாக்குகள் வந்து பெற்றிருந்தாரு. இப்பயும் வந்து 260,000 வாக்குகள் பெற்று முதலிடத்தில் அசைக்க முடியாத ஒரு சிங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து மூஞ்சிக்கு நேராக பேசுகிறதா இருக்கட்டும், அடித்து காலி பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜியில் வந்து வேறு லெவல் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து நல்லா பண்ணுற அசீம் கொஞ்சம் அந்த டாஸ்க்லேயும் ஓரளவுக்கு நல்லா ஈடுபாடோடு பண்ணார் அப்படின்னா அவருடைய கேம் பிளே அடிச்சுக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்கள் ரோஸ் டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிட்டார் அப்படிங்கிறது தான். பட் அசீம் அஸ் அ பிளேயராக நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால ஓட்ஸ் வந்து அவருக்கு ட்ராப் ஆக மாட்டேங்குது. அவர் என்னதான் அந்த வார்த்தைகள் பேசுவது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கூட அட பரவாயில்லப்பா நம்ம பயம் பாவேன் பேசாமல் யார் பேச போகிறா அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு கவர்ச்சி அசீம் கிட்ட இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால் அவர் ஃபஸ்ட்டில் இன்னும் தக்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த இம்பேக்ட் நேற்று அவர் பேசின அந்த வார்த்தைகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஓட்ஸை வந்து டவுன் பண்ணல அப்பு தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் பிளேஸில் ஜனனி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காங்க. இன்றைக்கி விக்ரமனுடைய முகத்திரையை லைட்டாக கிழிச்சிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ அவமரியாதை அவங்க வந்து பண்ணவே இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் பேசிட்டோம். ஸோ அதனால் என்னமோ ஜனனிக்கு 109,000 ஓட்டுகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஏறுது. ப்ளஸ் அமுதவாணனை இன்னும் முற்றிலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா துறக்கணும், முற்றிலும் துறந்த முனிவர் மாதிரி, முற்றிலும் அமுதவாணனை துறந்த ஜனனி அப்படின்ற மாதிரி எப்போ பட்டம் கிடைக்குதோ அன்னைக்கு தான் அவங்களுடைய கேம் வந்து இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ சின்ன சின்ன தப்புகள் ஃபேவரிசம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமுதவாணனுக்கு ஆதரவாக ஜனனி அவர்கள் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதனால தான் இப்போ அந்த ஓட் ட்ராப் இல்லை நானும் தைரியமாக அசீம் மாதிரி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஆடுற டாஸ்க்குக்கும் சரி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுலேயும் சரி அவங்களுடைய கெத்துலேயும் சரி எல்லாமே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்மார்ட்டான பிளேயர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அவங்க வந்து செகண்ட். ஸோ தேர்டில் கதிரவன். ஸோ கதிரவன் வந்து நிஜமாகவே இந்த பிக் பாஸில் வந்து புண்ணியம் பண்ணாதவன் அப்படின்ற மாதிரி தான் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா கதிரவனுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது, இல்லாமலாம் இல்லை பயங்கர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ப்ளஸ் அவருடைய அந்த ஸ்டீலிங்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது, அந்த பெட்டியை தூக்கிட்டு போனது, அந்த காட்டின விதம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டாமல் ராபர்ட் மாஸ்டர் ஆடினது சிக்கி 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 அதை வந்து காட்டிகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு ஃபீலு. ஸோ அதை காட்டாமல் அட்லீஸ்ட்டு கதிரவனுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கலாம், ஏதோ அவர் வந்து அவரால் முடிஞ்சதை கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் கரெக்டாக. ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக கதிரவனுக்கு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. அதை நீங்கள் எத்தனை பேர் வந்து ஏற்றுப்பீங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவருக்கு தனியாக ஒரு ப்ரொமோ வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கதிரவனுக்கு ஒரு ஸ்கோப் கொடுங்க பிக் பாஸ். அவர் பண்ணுறதையாச்சும் போடுங்க, பண்ணாதப்போ போடாமல் இருந்தா சரி பண்ணுறதை போடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நாலாவது தனலக்ஷ்மி. ஸோ தனலக்ஷ்மி அவங்களுடைய ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது, ஸ்டேபிளாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 20,000 ஓட்டு கதிரவனுக்கு இருக்குது, பின்னாடியே வந்து 60,000 ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனலக்ஷ்மி முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க எஃபர்ட் போட்டுட்டு பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கேம் இந்த வாரம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனாலும் இன்னும் அந்த பழைய காஞ்சனா லக்ஷ்மி அப்படிங்கிறது உள்ளே இருக்க தான் செய்யுது. ஒரு சில நேரம் அது வெளியே வந்துருது அப்படிங்கிறது தான். பட் இன்றைக்கி சிவனை கையும் குளமாக பிடிச்சி கொடுத்தது, இந்த மாதிரி சில விஷயங்கள் டாஸ்க்குக்காக கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக வந்து பண்ணுறது எல்லாமே தனலக்ஷ்மியுடைய பேரை ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போனால் கூட இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோபம் அப்புறம் வந்து அந்த ஆட்டிடியூட் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ தனலக்ஷ்மி கதிரவனை பீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப தேர்ட் பிளேஸ் ஃபிக்ஸுடு, ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபிக்ஸுடுங்க, இனிமேல் நம்ம அதை தள்ள முடியாது. செகண்ட் பிளேஸ் ஃபிக்ஸுடு, தேர்ட் பிளேஸ் ஃபிக்ஸுடுங்க, சரி ஃபோர்த்து தனலக்ஷ்மி சொல்லிட்டேன், ஃபிஃப்த் வந்து குவென்சி. ஸோ குவென்சி வந்து தனலக்ஷ்மிக்கு செம்மையான ஒரு கேள்வி கேட்டாங்க நெத்தி போட்டில் அடித்த மாதிரி, அதுலேருந்து சும்மா வேறு லெவலில் ஒரு பில்டப்பு. ஆனால் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னம்மா இப்படி ஆகிட்டே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த லெவலுக்கு வந்து இருந்த நம்ம யாரு யாரு தலைவி தான் வேற யார சொல்லுவேன், அவங்க வந்து எந்த லெவலுக்கு ஒரு இம்பேக்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். ஏன்னா குவென்சி அதில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிங்கம்மா, அதுக்கடுத்து என்ன
இந்த டாஸ்க்லாம் ஆலையை காணுமே, உங்கள் முகமே தெரிய மாட்டேதே. இருந்தாலும் நீங்கள் தனலட்சுமி துரத்திக்கிட்டு பின்னாடி வரீங்க. 56,000 வாக்குகள், 4,000 தான் வித்தியாசம் இன்னும் பிடிக்கிறதுக்கு. கமான், அடிச்சு தூக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி குவென்சி வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஆயிஷா ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க. அது ஏன் தெரியல. நிறைய பேர் வந்து நான் சோசியல் மீடியாவில் பார்க்குறேன், ஆயிஷாவுக்கு நான் ஓட்டு போட்டேன், நான் ஓட்டு போட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்புறீங்க. ஆனால் அண்ணா விஷயம்ல ஓட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. ஆனால் அபிஷியலில் ஆயிஷாவை 3வதுல சேவ் பண்ணிடுறாங்க எப்படியும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஆயிஷாவுக்கு ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு ஓட் பேஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ரொம்ப டவுனாகவும் இல்லை இங்கே காட்டுற மாதிரி. அதே மாதிரி எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த லிஸ்ட்டில் பார்க்கும்பொழுது திடீர்னு எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஏன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆயிஷாவும் அடுத்து வர ராபர்ட் மாஸ்டருக்கும் விவாஷினிக்கும் 3,000 வாக்குகள் தான் வித்தியாசம் அப்படிங்கிறப்ப, மேபி பலிகடா இந்த வட்டம் ஆயிஷாவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது அப்படிங்கிறது தான். இன்னொன்று, ஆயிஷாவை முதல்ல தூக்கிட்டாங்கன்னா ஓரளவுக்கு காம்படிட்டிவாக அவங்க விளாட்றாங்க, நிவாஷினியோட அவங்க என்ன பெட்டரா பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த கேள்வியும் வருது. ஸோ கண்டிப்பாக எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கு, ஆயிஷா ரொம்ப டேஞ்சர் ஜோனுக்கு வந்து போனால் கூட நிவாஷினி ராபர்ட் மாஸ்டரோட ஆயிஷா எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிறது, குவென்சியோட ஆயிஷா எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த டைமென்ஷன் ஆஃப் த கேமோட பாசிபிலிட்டியே வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்படி பண்ணவே கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான வாதம். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக அது நடக்காது. கண்டிப்பாக பலிகடா அப்படிங்கிறது வந்து நம்ம இவாஷினி மற்றும் ராபர்ட் மாஸ்டர். ஸோ ராபர்ட் மாஸ்டர் ரக்ஷிதாவுடைய ஓட்ஸ் வந்து இப்போ வாங்குறாரு. ரக்ஷிதாவுக்கு ஆதரவா அவங்க சொன்னது எதுனாலும் சரி, என்ன சாமி அப்படியே சாமி அப்படின்ற மாதிரி உட்காந்து அழகாக கேட்டுட்டு இருக்கிறதுனால ராபர்ட் மாஸ்டருக்கு திடீர்னு நல்ல ஓட்ஸ் வந்து விழுந்துருச்சு. இப்போ அவருக்கும் இவாஷினியும் 200-300 ஓட் இருந்துச்சு முத. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1,000 ஓட்டுகள் வந்து வேற லெவலில் ஸ்டாண்டர்டாக இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ராபர்ட் மாஸ்டர் சேவ் ஆயிடுவார். எலிமினேஷன் வில் பி நிவாஷினி இந்த வீக் அப்படிங்கிறது தான். டபுள் எலிமினேஷன் இருந்தால் ராபர்ட் மாஸ்டர் மேபி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். பட் டபுள் எலிமினேஷன் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் போட்டிங் அனாலிசிஸ். இதில் மொதல் 3 இடம் ஃபிக்ஸுடுங்க. 4-5 போட்டி கண்டிப்பாக. குவென்சிக்கும் தனலட்சுமிக்கும் இன்னும் ஒரு நாள் போட்டி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. 4-5 எப்படினாலும் மாறலாம். அதே மாதிரி 5-6-7 போட்டி இருக்குது. ஆயிஷா கீழே வரலாம், ராபர்ட் மேலே போகலாம், நிவாஷினி சொல்ல முடியாது இன்றைக்கி ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கும் வந்து வேலை வரலாம். ஸோ ஆயிஷா கீழே வரலாம், ஆயிஷா வெளியேறலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் 3, 4, 5, 6, 7, 8 இந்த பொசிஷனில் வந்து, சாரி 4, 5, 6, 7, 8 இந்த 4 பொசிஷன்லையும் வந்து பயங்கர போட்டி வந்து இருக்குது அப்படிங்கிறது நல்லா வந்து பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் யார் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த டாஸ்கில் அசீமுடைய பிஹேவியர் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காமல் இருந்திருக்கலாம், அவருக்கு அதனால் ஓட்டு விழாதுன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அவருக்கு ஓட்டு விழுது, ஜனனிக்கும் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கதிரவனுக்கும் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ஓட்டிங் அனாலிசிஸில் நான் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். இது என்னோட வெப்சீரிஸ் E6. இன்னும் பார்க்காதவர்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அதற்கான ஆதரவை கொடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற நீங்கள் இந்த வெப்சீரிஸும் சும்மா லைட்டாக பார்த்துட்டு ஒரு 1 ஹவர் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு அதற்கான ஃபீட்பேக்கும் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். அடுத்த வீடியோ சந்திப்போம்.